அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோரை பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இன்றைய ஆடியோவின் தலைப்பு பௌர்ணமி அன்று எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க இந்த ஆடியோ பதிவு போட்டிருக்கேன் அன்பு சொந்தங்களே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய பொதுவான ஆன்மீக சந்தைகளை கேளுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பதில் தரேன் பல நேரங்களில் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது முடிஞ்சளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அன்று சொந்தங்களே உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருட்கள் வேணுனாலும் ஆனந்த டாட் காம் சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வருகிற ஒன்றாம் தேதி மூலம் ஆரம்பிக்கக்கூடிய தினமுரு மந்திரம் அப்படிங்கிற குரூப் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு இறுதி வரை வரக்கூடிய அந்த ம திரும்பம் தினமும் உங்களுக்கு மந்திரங்கள் அந்த குரூப்பில் அனுப்பிட்டே இருப்பேன் அதனுடைய சேவை கட்டணம் முன்னூறு விருப்பப்படுறவங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு சகோதரி என்று கேட்டிருந்தாங்க பௌர்ணமி அன்றைக்கி எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு தெளிவு கொடுங்கய்யா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி காலையில் அந்த அன்பு உள்ளத்துக்கு பதில் சொல்லும் விதமாகவும் அனைவருக்கும் இதை பயன்படம் என்ற நம்பிக்கையிலும் இந்த அரியப்பதிவு முதல்ல பௌர்ணமி நாளில் என்னெல்லாம் செய்யலான்னு சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே பௌர்ணமி நாள் வந்து ஒரு அருமையான ஒரு நாள் சந்திரன் முழு நிலவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சந்திரனுடைய முழு கதிர்வீச்சும் இந்த பூமி மேலே படக்கூடிய ஒரு அருமையான நாள் அந்த அன்னைக்கு ஹோமங்கள் யாகங்கள் செய்ய உகந்தது ஹோமங்கள் ஹோம பூஜைகள் யாகங்கள் செய்ய பௌர்ணமி நாள் அருமையான நாளுங்க வித்தைகளை கற்க ஆரம்பிப்பது அந்த அன்னைக்கு செய்யலாம் பெண் தெய்வத்தின் தீட்சியை பௌர்ணமி அன்னைக்கு பெறுவது மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு மாலை வேலையில் செய்வது ரொம்ப விசேஷங்க பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் தெய்வீக கலசம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வைத்தால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அன்னதானம் செய்ய உகந்த நாள் பௌர்ணமி தியானம் யோகம் பிராணாயாமம் போன்ற கலைகளை கற்க சிறந்த நாள் இந்த பௌர்ணமி அன்பு சொந்தங்களே துணிமணிகள் எடுக்க உகந்த நாள் மனை வாங்க உகந்த நாள் நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் சிறப்பு பௌர்ணமி என்று நெய் தீபம் ஏற்றி வணங்குவது ரொம்ப சிறப்பு வீடு கட்ட தாராளமாக ஆரம்பிக்கலாம் வீடை புதுப்பிக்கிறதுனாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் மாலை வேலையில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது நெய் தெய்வமாக இருக்கலாம் நல்ல நெய் தெய்வமாக இருக்கலாம் இன்னொரு சிறிய தாந்திரிகம் கடன் தீராகவே மாட்டிங்குது அப்படின்னு இருக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை அசல்ல ஒரு பகுதியை வட்டி இல்லை அசலில் கொஞ்சம் அமௌண்ட்டை அந்த கடங்காரக்கு திருப்பி கொடுத்துருங்க விரைவில் அந்த கடன் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கட்டாயம் ஏற்படும் அதே போல் பௌர்ணமி அன்று கடலில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை தரக்கூடும் தரும் கடைசி ஒரு வார்த்தை பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் வீட்டு பூஜை அறையில் தீபம் எரியணும் மாலை முதல் இரவு நீங்கள் தூங்குற வரைக்கும் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு தாராளமாக செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை போடுதல் கூடாது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துடுங்க நகம் வெட்டுதல் கூடாது சவரம் முக சவரம் செய்வது அதாவது கட்டிங் செய்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை தயவுசெய்து தவிர்த்து விடுவது நல்லது பௌர்ணமி என்று அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அது அசைவம் சாப்பிட்றது முடிஞ்சளவுக்கு தவிர்த்துடுங்க யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் செயல்களையும் பௌர்ணம் என்று ஈடுபடாதீர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவீர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் எந்த பொருளையும் தானமாக தராதிங்க கோபப்படாமல் மன அமைதியாக இருங்க நோயாளிகள் பௌர்ணமி அன்று நீண்ட பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது செய்யக்கூடாது சரிங்களா மனம் ஒரு நிலையில் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால பௌர்ணமி அன்னைக்கு போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னால் பூஜை அறையை மூடிட்டு தூங்கிறது கூடாது பொதுவாக பூஜை அறையை திறந்தே இருக்கணும் சிலர் மூடிட்டு தான் தூங்கணும்னா இரவு நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை எரை மூடி இருக்கக்கூடாது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க முடிந்த அளவுக்கு பௌர்ணமி அணிக்கு கடையில் லீவு போடாதீங்க அதாவது அந்த அன்னைக்கு விடுமுறை தராமல் இருப்பது நல்லது ஏன்னு கேட்டால் பௌர்ணமி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்பு சொந்தங்களே எனக்கு தெரிந்த ஞானத்தில் நான் கற்ற ஞானத்தில் பௌர்ணமி என்று எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு சந்தேகனாலும் கமெண்ட்ஸ்லேயோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது போது அதற்குண்டான பதிலை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே மேலும் உங்களுக்கு எந்த ஆன்மீக சந்தேகம் அதை பற்றி ஆடியோ போடணுன்னாலும் கமெண்ட்ஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ தெரிவிங்கள் நிச்சயமாக அதற்குண்டான விளக்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடியோவாக பதிவிடுகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்